ஸ்டார்ட். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆனைமலை சந்திரராஜ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய பந்தல் சாகுபடி பத்தி ஒரு டீடைல்ஸ் வந்து பாக்க போறேங்க. அதுல வந்து என்னன்னா, நம்ம இதுனா வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா அடி உரம் வந்து போட்டிருந்தோம், அதாவது தொழுவுரங்கள் வந்து போட்டிருந்தோம். கிட்டத்தட்ட வந்து ஒரு 10-15 டன் போடணும் அப்படிங்கிற ஒரு அளவை தான் வந்து பாத்திருந்தோம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நீங்க டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஏபிஎல் அக்ரோ பிளஸ் அப்படிங்கிற ஒரு இயற்கை உரம் தான். இந்த இயற்கை உரம் வந்து எதுல இருந்து தயாரிக்கப்படுங்கிற டீடைல்ஸ் வந்து நம்ம சார் வந்து சொல்லுவாருங்க, நம்ம ஓட இருக்காரு. அது மட்டும் இல்ல, இதனால இது பயன்படுத்தக்கூடிய விதங்கள் வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் சில வீடியோஸ் வந்து நான் உங்களுக்கு வந்து கொடுக்குறேன், நான் வந்து எப்படி பயன்படுத்தினேன்னு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு 300 செடி இருக்கும். 300 செடிக்கு மட்டும் பாகல் சாகுபடி பண்ணிருக்கிறது, வெள்ளை ஒயிட் பாகல் சாகுபடி வந்து பண்ணிக்கிறேன். அதுல வந்து பாத்தீங்கன்னா தொழுவுரங்கள் வந்து இதுல இடலீங்க, தொழுவுரம் வந்து இடாம இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு செடிக்கு வந்து 50 கிராம் வீதம் வச்சுட்டு ஒரு கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 15 கிலோ வந்து ஒரு 300 செடிக்கு வந்து நான் வந்து பயன்படுத்தி பார்த்தேனுங்க. பயன்படுத்தி பார்த்ததுல வந்து சேம் ரிசல்ட், நம்ம எந்த தொழுவுரம் கொடுக்குறோமோ அதனுடைய சேம் ரிசல்ட் வந்து இதுல வந்து இருக்குதுங்க. அது வந்து கண்கூட வந்து பார்த்துட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா அந்த காய் எல்லாமே பின்னாடி டிஸ்பிளே ஆயிட்டு இருக்கு உங்களுக்கு. அது மட்டும் இல்ல, இதனால என்ன ஒரு பெனிஃபிட் ஆகுது அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, ஒரு ஏக்கராவில் ஒரு 10,000 ருபீஸ் நம்மளால வந்து மிச்சப்படுத்த முடியும், அதாவது தொழுவுரம் போடுறதுல. அது மட்டும் இல்லைங்க, அதுல ஆகக்கூடிய கூலி வந்து செலவாகுது. நான் சொல்றது வந்து தொழுவுரத்துக்கு மட்டும்தான் சொல்றேன். இதுலயே வந்து பாத்தீங்கன்னா அது கொடுக்கக்கூடிய கூலி வந்து மிச்சமாகும். அது வந்து எப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, இது வந்து ஏக்கராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோ ரெக்கமெண்ட் பண்ணாலே போதுங்க. ஒரு ஏக்கரால கிட்டத்தட்ட 10-15 டன் கொடுக்க வேண்டிய இடத்துல ஒரு 250 கிலோ கொடுத்தோம்னா உடனடியா எடுக்குது. இது எப்படி வந்து கெமிக்கல் உரம் வந்து உடனடியா எடுக்குதோ அது மாதிரி இது வந்து உடனடியா வந்து ப்ராசஸ் ஆகுது. அது மட்டும் இல்லைங்க, இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து பார்த்துட்டா ஹேண்டலிங் வந்து ரொம்ப ஈஸி. உங்களுக்கு வந்து பெட் அமைச்சு பெட்லேயும் மட்டும் போட்டால் போதும், நீங்கள் வந்து காடாகமாக வந்து போடணும் அப்படிங்கிற ஒரு இதே வந்து கிடையாது. நம்ம நேரடியாக வந்து பார்த்தீங்கன்னா பெட் எல்லா வேலையும் எல்லா ப்ராசஸும் முடிஞ்சிட்டு அந்த பெட்லேயும் மட்டும் அமைச்சு அதுக்கு மேலே வந்து மண் எடுத்து கட்டி அதனுடைய ப்ராசஸ் நான் கொடுக்குறேங்க எப்படி பண்ணிச்சு அப்படிங்கிறது. அப்போ அப்படி போட்டு நம்ம அதில் வித நட்டையில் உங்களுக்கு வந்து ஈஸியான ரிசல்ட் வந்து இருக்குது. இல்லை நம்ம நான் வந்து தொழுவுரமும் போடுவேன், கிட்ட வந்து தொழுவுரம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போட்டிருக்கிற தொழுவுரத்துலேருந்து கால் பங்கு போட்டால் போதும். கிட்டத்தட்ட ஒரு 10-15 டன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 5 டன் போட்டு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 250 கிலோ கொடுக்குறப்ப நம்மளுக்கு ரிசல்ட் வந்து இது விட பெட்டரா இருக்கும். நம்ம ஏற்கனவே எடுக்கிற ரிசல்ட் விட பெட்டரா நீங்க வந்து எடுக்கலாம். நான் அடுத்த முறை வந்து இதுதான் ட்ரை பண்ணலாம்னு இருக்கேன், டோட்டலா ஃபுல் ஏரியாக்குமே டோட்டலா பண்ணலான் இருக்கேன். நான் வந்து இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 300 செடிக்கு மட்டும்தான் நம்ம இந்த ரிசல்ட் வந்து பாத்திருக்கோம், நல்லா இருக்கு. இது வந்து அடுத்த பேட்ச்ல இருந்து நம்ம வந்து தொடர்ந்து வந்து பயன்படுத்தலாம். கிட்டத்தட்ட ஒரு ஏக்கராக்கு வந்து பாத்தீங்கன்னா 250 கிலோ கொடுக்கலாம். இது வந்து எப்படி கிடைக்குது, என்னென்ன மிக்சிங் யூஸ் பண்றாங்க, என்னென்ன ப்ராசஸ் இருக்கு, இதுல என்னென்ன இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸ் வந்து ஃபுல்லாவே சார் கிட்ட வந்து கேட்டலாம். இவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா, சார் வணக்கம்ங்க. வணக்கம் சந்திரராஜ். சார் உங்களுடைய பேர்? என்னுடைய பேர் ஆதவன். சரிங்க. கிட்டத்தட்ட நீங்க இந்த ஒரு 300 கிலோ நீங்க பரிசோதனை முறையில பண்ணீங்க, ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு நல்ல பொருளை ஒரு மக்கள் மத்தியில, விவசாயிகள் மத்தியில இது நீங்க ஒரு இதை பிரபலப்படுத்துறதுக்கு ஒரு காரணியா இருக்கிறீங்க, ரொம்ப நன்றிங்க சந்திரராஜ். அக்ரி டைம்ஸ் வாசகர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். சொல்லுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா இப்ப சந்திரராஜ் சொன்ன மாதிரி இது அடியுரமா பயன்படுத்துறப்போ உங்களுடைய அளவு குவாண்டிட்டி இருக்கு இல்லீங்களா, அது ரொம்ப குறையறதுனால ஆட்கூலி மிச்சாகும். என்ன காரணம் கேட்டீங்கன்னா, முதல் பாயிண்ட், இது வந்து ஒரு பியூர் இயற்கை உரம். இயற்கை உரம் சரிங்களா. இன்னைக்கு இருக்கிற உர தட்டுப்பாடு, இன்னைக்கு இருக்கிற உரத்தினுடைய அபரிமிதமான விலை, இதெல்லாம் வந்து விவசாயிகளை வந்து ரொம்ப நெருக்கடியான சூழ்நிலையில இருக்கிற சூழ்நிலையில இது ஒரு அருமையான வரப்பிரசாரம் சரிங்களா. இது எப்படி வந்து ப்ரொடக்ஷன் பண்றாங்க? ப்ரொடக்ஷன் பண்றாங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரீடிங் பண்றாங்க இல்லீங்களா, அதாவது இப்ப கறிக்கோழிக்கு குஞ்சு தயாரிச்சு கொடுப்பாங்க, முட்டைக்கோழிக்கு குஞ்சு தயாரிச்சு கொடுப்பாங்க. அந்த பிரீடிங் ஃபார்ம்ல பொரிச்ச முட்டையினுடைய ஓடு மீதமாகும். ஆமாங்க சரிங்களா. முட்டையினுடைய ஓடு மீதமாகும், அதுலயே பொரிக்காத முழு முட்டையும் இருக்கும். ஆமாங்க சரிங்களா. இதனுடைய கலவை சரி. அப்புறம் இந்த சிக்கன் எக்ஸ்போர்ட் பண்றாங்க இல்லையா, பாத்தீங்கன்னா இப்ப இஸ்லாமிய நாடுகள்லாம் பாத்தீங்கன்னா ஹலால் முறையில தான் வந்து சிக்கன் ஏற்றுமதி பண்ணுவாங்க. அப்படின்னு என்ன இருக்குன்னா, எலும்பு இல்லாம வெறும் சதைப்பற்று மட்டுமே கொண்ட ஒரு ஏற்றுமதி பண்றாங்க இல்லைங்களா. அதுல மிச்சமாகக்கூடிய எலும்பு, கோழியினுடைய எலும்பு, கோழியினுடைய தலை, ரெக்கை, இப்ப பாத்தீங்கன்னா ரெக்கையில எல்லாம் முழு எலும்புதான் இருக்கும், எலும்புதான் இருக்கும், அதுல சதைப்பிடிப்பே இருக்காது. சோ அதெல்லாம் வந்து சேகரிச்சு முதல்ல வந்து இதை நீராவியில வேக வைக்கிறாங்க. சரிங்க. ஒரு 200 டிகிரி செல்சியஸ்ல நீராவியில ஏன் வேக வைக்கிறாங்கன்னா, கண்டிப்பா அந்த கோழி, இறந்த கோழி முட்டை, பொரிக்காத முட்டையில் இருக்கிற ஃபங்கல் வைரலை வந்து ரிமூவ் பண்ணணும். ஏன்னா அது வந்து விவசாய நிலத்துல வந்து டெவலப் ஆகி பயிர்களை பாதிக்க கூடாதுங்கிற ஒரு கான்செப்டுக்காக அதை வந்து நல்ல ஸ்டீம்ல வேக வச்சு, நான் சொன்ன அந்த முழு முட்டை, முட்டையினுடைய ஓடு, இந்த கோழியினுடைய பாகங்கள், இதை வந்து ஒரு சரிவிகிதத்துல கலந்து, ஒரு காம்பினேஷன்ல கலந்து ஒரு அற்புதமா 50 கிலோ மூட்டையா குடுக்கறாங்க. சரிங்களா. இதனுடைய காஸ்ட் வந்து, இதனுடைய காஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 50 கிலோ மூட்டை ஒரு கிலோ வந்து 30 ரூபாய்ங்க. 30 ரூபாய் பிளஸ் டிரான்ஸ்போர்ட். டிரான்ஸ்போர்ட் தனி தனிங்க. அப்போ
டிரான்ஸ்போர்ட் எவ்வளவு வரும்னு கேட்டீங்கன்னா, இப்ப விவசாயிகள் வாங்கக்கூடிய அளவு ஒண்ணு இருக்கு, எத்தனை மூட்டை வாங்குறாங்க அது என்ன டிஸ்டன்ஸ், இத பொறுத்து அதுக்கு சின்ன ஸ்லைட் வேரியேஷன் அதுல வந்து இருக்கு. மற்றபடி இந்த இயற்கை உரம் வந்து ரசாயன உரம் போலவே துரிதமா செயல்படுது. அது பார்த்தோம், அது வந்து உங்களுடைய சொந்த அனுபவத்தை நீங்க பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன். துரிதமா செயல்படுது. இதை அடியுரமா பயன்படுத்தினா ரொம்ப அற்புதமா இருக்கு. அடியுரமா பயன்படுத்துறப்போ அந்த கிராப்பினுடைய கடைசி காலகட்டம் இருக்கும் இல்லையா, அதனுடைய டூரேஷன், கிராப்பினுடைய ஏஜ் வரலுமே இது நின்று வேலை செய்யும். ஆமா, நீங்க சொந்த அனுபவத்துல பாத்துருப்பீங்க. அதனால இத வந்து இன்னும் இதை பத்தி ஏதாவது எக்ஸ்ட்ரா உங்களுக்கு சொல்லணும்னா, மக்கள் வந்து இருக்கக்கூடிய உரத்தினுடைய தன்மை என்பிக்கையாகட்டும், இதுல வந்து என்னென்ன ஆர்கானிக் கார்பன் இந்த ஹியூமிக் எல்லாம் குடிப்பீங்க இல்லையா, அடிப்படையில வேறு வளர்ச்சிக்கு வந்து ஹியூமிக் நிறைய பந்தல் விவசாயிகள் பயன்படுத்துவீங்க இல்லையா, அதுல ஆர்கானிக் கார்பன் இருக்கு 210% இருக்கு, அதே மாதிரி நைட்ரஜன் இருக்கு, பாஸ்பரஸ் இருக்கு, பொட்டாஸ் இருக்கு, பாத்தீங்கன்னா NPK பிளஸ் இந்த ஹியூமிக், இது எல்லாமே வந்து கிட்டத்தட்ட 1 கிலோவுல இந்த மூணு சேர்ந்து பாத்தீங்கன்னா 550 கிராம் வரல இருக்கு. பேரூட்டங்கள் இரண்டாம் நிலை பேரூட்டம் சொல்றீங்க இல்லையா, கால்சியம் மெக்னீசியம் சல்பர், நீங்க சொல்லவே வேண்டாம், முட்டையோட ஒரு கால்சியம் அதுலயே சல்பர் இருக்கு, ஆமா அதுலயே மெக்னீசியம் இருக்கு. அப்ப இரண்டாம் நிலை பேரூட்டமான மெக்னீசியம் கால்சியம் சல்பர் இருக்குது. கிட்டத்தட்ட 8-9 வகையான நுண்ணூட்டம் இருக்குங்க, ஜிங்கு, போரான், அயான், மாலிப்டேனியம், மாங்கனீசு, மெக்னீசியம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா பொதுவாவே பந்தல் விவசாயத்துக்கு காய்கறி விவசாயத்துக்கு வந்து நுண்ணூட்டம் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா, அந்த நுண்ணூட்டம் பேரூட்டம் இரண்டாம் நிலை பேரூட்டம் மூன்றுமே செடியினுடைய இளம் பருவத்துல இது பயன்படுது. ஏன்னா அடியுரமா பயன்படுத்துற முடியா, பயன்படுத்துறப்போ அற்புதமான ரிசல்ட். இன்றைக்கு இருக்கிற உர தட்டுப்பாடு, இன்றைக்கு இருக்கிற உரையினுடைய விலைக்கு இந்த APL அக்ரோ பிளஸ் மிகச்சிறந்த மாற்றம். நீங்க வந்து அனைத்து விவசாயிகளும் இதை வந்து பயன்படுத்தி விவசாயிகள் அனுபவத்துல வந்தா தான் அது நல்லா இருக்குங்க. கட்டாயமா பயன்படுத்தி பாக்கட்டும், நம்ம அதுக்குண்டா நம்ம எப்படி பண்ணுங்கிற ஒரு ப்ராசஸ் வேணா நம்ம பண்ணிக்கலாங்க. இதுதான் அந்த உரத்தினுடைய தோற்றம், இந்த மாதிரிதான் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி தான் இருக்கும், நம்ம போட்டுருக்கோங்க சார். நம்ம போட்ட அந்த இதையும் வந்து காணொலி செய்து சாம்பிளுக்காக இல்லீங்களா, ஆமாங்க, எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லீங்களா, அதுக்காக லைட்டா வந்து ஸ்மெல் வந்து வருதுங்க வந்து அந்த மொட்டனுடைய ஓடனுடைய வேஸ்ட் இதெல்லாமே. இன்னும் கம்போஸ்ட் பண்ணி குடுக்கறப்ப இன்னும் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா பாக்கலாம். கம்போஸ்ட் பண்ணி கூட அது உங்களுடைய அனுபவத்துல இதை மீண்டும் இது எப்படி வந்து என்ரிச் பண்ண முடியும், என்ரிச் பண்ண முடியும் அப்படிங்கறது அது வந்து உங்களுடைய அனுபவத்துல நீங்க சோதனை அடிப்படையில செஞ்சுட்டு விவசாயிகளுக்கு நீங்க பரிந்துரை செய்யலாம் சிறப்பா இருக்கு. கட்டாயமா பண்ணலாம். இது வாங்கணும் அப்படின்னா உங்களை காண்டாக்ட் பண்றதுக்கு உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லிருக்கேன். என்னுடைய நம்பர் வந்து பாத்தீங்கன்னா 9363444 ஒண்ணுங்க. ஓகே ரெடி, சரி இருங்க. இன்னொரு நம்பர் இருக்கு 9047078888. ஓகேங்க சார், இந்த ரெண்டு நம்பர்ல நீங்க இயற்கை உரம் தான், இயற்கை உரம், ஆமா முழுக்க முழுக்க இயற்கை உரம். ஆனா ரசாயன உரம் போல துரிதமா செயல்படும், அது உங்களுடைய அனுபவத்துல ஆமாங்க, அது பாத்துருக்கோம், பாத்துக்கிறீங்க, சந்தேகம் இல்ல, அதெல்லாம் தெளிவா நம்ம அதை வந்து பாத்திரலாம் எப்படிங்கறது விவசாயிகள் வாங்கி பயன்படுத்தும். கண்டிப்பா அது சொல்லிட்டுங்க ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படிங்கறது ரொம்ப நன்றி. தொடர்ந்து நீங்க எல்லா ஃபீல்டுக்கு பயன்படுத்துறத சொல்லிருக்கீங்க, ஆமா ரொம்ப நன்றி. இதை பயன்படுத்துற விதத்துல இதை எப்படி இன்னும் ஹேண்டில் பண்ணணுங்கிற ஒரு அறிவு உங்களுக்கு வரும். 2-3 டைம் போறப்ப நம்ம பிராக்டிக்கல் நாலேஜ் அதை வந்து நீங்க டைம் டு டைம் வந்து அவங்களுக்கு டைம் விவசாயிகளுக்கு பரிந்துரை செய்ய வேண்டுகிறேன். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, தேங்க்யூ. பாருங்க நண்பர்களே, இதான் நம்ம போட்டிருந்த வந்து மேட்டு பாத்திங்க. மேட்டு பாத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உரத்தை வந்து இந்த மாதிரி தான் தூவுறோம். 250 கிலோ APL அக்ரோ பிளஸ் அப்படிங்கிற அந்த உரம் தானுங்க, இதுதான் அந்த உரம். ஃபஸ்ட்டு குடுக்கையில் வந்து பேக்கிங் வந்து பார்த்திங்கன்னா 10 கிலோ பேக்கில் கொடுத்துருந்தாங்க, இப்போ வந்து 50 கிலோ பேக் தயார் பண்ணிட்டாங்க விற்பனைக்காக. இப்போ இதனுடைய ரிசல்ட் வந்து நல்லா இருந்தது இல்லைங்களா. இப்போ வந்து சென்டரில் போட்டு அப்படியே எடுத்து கட்டி அதுலேயே விதை நட்டுச்சுங்க. ஆனால் நம்ம வந்து என்ரிச் பண்ணி நம்ம தண்ணியெல்லாம் விட்டு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு களை எடுத்து நம்ம பண்ணோம்னா இன்னும் ரிசல்ட் நல்லாயிருக்கும். அடுத்த ஒரு காணொலியில் இன்னொரு தகவல் கொடுக்குறேனுங்க. நன்றி.